இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. என்னுடைய பெயரை காட்டால் ஏன் அப்படி பல்ல காட்டுறான் என்ன அப்படி நடக்கக்கூடிய என்னுடைய பெயர் தான் வீரம் வீரம் புஞ்சமலம் என்னுடைய பெயர் தான் மகாராஜா செய்ய போறீங்க, நான் தொரு போறீங்க, என்ன கூட்டுறாரு நான் உங்களுக்கு என்ன மகாராஜா மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கறாரு. செலவுக்கு காசு கொடுக்கறாரு. நான் சேட்டை பண்றாரு நாஸ்தான செலவுக்கு காசு கொடுக்கறாரு. சரி நீ என்ன கொடுக்கற? நான் எதை கொடுக்கல, அதனால தொடர்ற உனக்கு தொடர்றதான் அவர் கொடுக்கறாரு. அவருச்சே ஆமா இந்த பாருங்க இனிமேல் அவ்வளவு எனக்கு என்னுடைய பெயர் தான் என்னுடைய பெயர் அத்தாங்க
உங்க அப்பா யாரு உங்க அம்மா யாரு உங்க அப்பா யாரு அடச்சை என்னுடைய தாய் தந்தை தாய் தந்தை யார் தெரியுமா யாரு பத்து மாதம் முன்னூறு நாள் மூவாயிரம் தமிழ்நாடு என்னுடைய தாயார் அதிதி என்பார் ஓ தாயோ அதிதி தந்தை காசிவர் காசிவருக்கும் அதிதிக்கும் நீங்க ஒண்டிதா பண்றீங்களா இல்ல கூட பண்றீங்க அதாவது ஒரு ஆள கோடி அசுர மக்கள் பிறந்தோம் அண்ணா உண்டாடா ஆமா பீத்தலையா என்னை போனது ஓர வடிவம் மூர்க்கதனம் முட்டாள் குணமடைத்த என்னை போல அசுர கூட்டம் கூட்டமாக பிறந்தபடா கூட்டமா எவ்வளவு இருக்கும் ஒரு குறைஞ்சபட்சம் எல்லாம் லட்சக்கணக்கில் இருக்கும் உங்க அம்மா என்ன மக்களை பத்த மகராசி ஏண்டா ஏன் கேக்குற இல்ல இப்படி பார்த்தா லட்சமா பிறந்தீங்க அந்த போன அந்த தடம் பா நல்லா இருக்கும் எங்க போனவங்க இன்னொரு சந்தேகம் என்ன சந்தேகம் நீங்க அரக்க கூட்டம் லட்ச லட்சமா பிறந்த சொன்னீங்க உங்க அம்மா உங்களை மகாராஜா நான் சொல்றேன் அவன் கோவி கூடாது கோவிச்சு கூடாது கேளுறா நீங்க பிறந்தீங்கல்ல ஏதோ வருஷத்துக்கு ஒவ்வொன்னா உங்க அம்மா பெத்துச்சான் மகாராஜா கோவிச்சு கூடாது ஒரு பத்து மாதத்துக்கு ஒவ்வொன்னா பெத்துச்சான் மகாராஜா கோவிச்சு கூடாது இல்ல எட்டு மாதத்துக்கு ஒவ்வொன்னா பெத்துச்சான் மகாராஜா கோவிச்சு கூடாது இல்ல ஆறு மாதத்துக்கு ஒவ்வொன்னா பெத்துச்சான் மகாராஜா கோவிச்சு கூடாது இல்ல
மூணு மாசத்துக்கு ஒவ்வொன்னா அம்மா பெத்துச்சா மகாராஜா குவாச்சு கூடாது கேள்றா இல்ல மாசம் ஒவ்வொன்னா பெத்துச்சா மகாராஜா குவாச்சு கூடாது இல்ல அம்மா வார ஒவ்வொன்னா பெத்துச்சா மகாராஜா குவாச்சு கூடாது இல்ல மூளையில அப்படி போய் உட்கார்ந்து உட்கார்ந்து ஒவ்வொன்னா उमर मूं उलगे முதல் महामुनि अंदरवासी மலை கட்டி அதாவது முடி கட்டி இருக்கறோம் மலை கட்டி மலையில கறோம் ஆமா வந்த மலை போனாய் மயிலே போடாட்டு வருது ஆமா அதை கோல என்ன கொண்டதனால இந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் அசுரருடைய உதவி கொண்டு திருப்பார் கடலை ஒரு பால் சட்டியாகவும் மந்திரத்தை மலையை
ஒரு மத்தாகவும் சந்திரனை ஒரு தூணாகவும் ஆதிசேஷன் என்ற ஆயிரம் பணாமுடிகள் தரித்த அந்த ஆதிசேஷனை ஒரு அணை கயிறாகவும் வைத்து திருப்பால் கடலில் தேவாமிர்தம் கிடைந்தோம். தேவாமிர்தம் கடைய 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 அப்படி பிறந்திருந்தாலும் பிறந்த பொருள் அத்தனையும் தேவேந்திரன் ஆகிய இந்திரனுக்கே சொந்தம் என்று அவரோட ஒப்படைத்தாரு. சரி, இது போகட்டும், மீண்டும் நமக்கு ஏதாவது கொடுக்காம போயிடுவாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்போடு மீண்டும் அமர்ந்து கிடைத்தோம். எதற்காக? நரை திரை மூப்பு பிணி இந்த நான்கும் ஒரு மனிதனுக்கு அணுகக்கூடாது. ஒரு நிமிஷம் நான் கேக்குறேன், கோச்சுக்காதீங்க. என்ன இந்த நரை திரை மூப்பு பிணி அப்படின்னா? என்ன நரை என்றால்? அதாவது நரைத்து பழுக்க கூடாது. நரனா தலை நரைக்கூடாது. திரை என்றால் உதிர்ந்த பருவம் ஆக கூடாது. அந்த இடம் அப்படியே இருக்கணும், கண் பருவம் போக கூடாது. ஆமா, அப்படி மூர்ப்பு என்றால் வயதாகாமல் இருப்பது, சரி பிடிக்க கூடாது, காய்ச்சல் கூடாது. இப்படி சொல்லக்கூடிய நான்கும் ஒரு மனிதனுக்கு அணுகாமல் இருக்க வேண்டும் அப்படி என்று உலக நலன் கருதி மீண்டும் தேவ அமிர்தம் கிடைந்தோம். அமிர்த கலசத்தோடு சுரந்து வந்தது. சுரந்துச்சு. ஆமா, என்ன சுரந்துச்சு? அமிர்த கலசம் சுரந்து வந்த உடனே எங்களுக்கு பேரானந்தம். இந்த தேவர்கள் எல்லாம் பார்த்து பிறக்கக்கூடிய பொருளை தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இந்த அமிர்தத்தை நமக்கு தான் கொடுக்கணும். அமிர்தமாவது நமக்கு கிடைக்கும், அதை திருப்பி சாவாதகலாம் அப்படின்னு எப்பயுமே சாகில்லாம இந்த இளமையோடு அப்படியா இருக்கலாமே அப்படிங்கிற பேரானந்தத்தோடு எனக்கு தான் உனக்கு தான் அப்படியே ஓட்டி போட்டு கொண்டிருந்தோம். அப்பொழுது கேடு கட்ட சண்டாளன் என்ன செய்தான் தெரியுமா? மறுமுறை கட்டவன், மாடாளர்களை மேய்த்தவன், மத்தாலும் துடுப்பாலும் அடிப்பட்டானே அந்த காடுதோட ஆடு மாடு மேய்க்கக்கூடிய கண்ணன் கரிமூஞ்சி பையன், அந்த கோழி குஞ்சு திருடி கோமாளி பையன். பேசாம வந்தோம், பெட்ரோலுக்கும் காசு நானே கொடுத்தேன். எடுத்துட்டு வந்து வண்டியில வந்தான்ல, இங்க வந்து என்னமோ போன வருஷம் வந்த கூத்துக்கு அந்த இடத்துல கூத்தாடிட்டு அந்த ஆள போகும்போது ரோட்டு வரத்துல ஒரு கோழி மேய்ஞ்சிடுச்சு. எங்கடா கோழி ஒண்ணு மட்டும் மேயுது, குத்தி குத்தி ஓட்ட காணும், யாருமே இல்ல, எப்படா புடிக்கிறதுன்னு பார்த்தேன். வேட்டி அவுத்து சொல்லிட்டு போட்டு புடிச்சு வண்டியில் தம்பாவளையும் போய் போயிட்டேன். அது போன வருஷம் பிடிச்சிட்டு போய் பார்த்து நானும் நீ தான் தண்ணும். போன வருஷம் தின்னதா புடிச்சு தின்னதா இந்த வருஷம் சொன்னான். காலையில இந்த சடங்கு போச்சுட்ட அத்த பதற, அதாவது கோழி குஞ்சு திருடிக்கு ஒன்றிய மயிர் தான் தொட்டு பாப்பானா, அது மாதிரி உடைய கதாச்சு. ஏண்டா உன்ன கோழி குஞ்சு திருடி உன்னையா சொன்னேன்? பிள்ளையா சொன்ன? அவனுடைய கருடால் வாகனம் இருக்குது. நீ தான் சொன்ன கோழி குஞ்சு கோமாளி பையன். என்ன சொல்லப்பா, அந்த காடு மேலதான் ஆடு மாடு மேய்க்கிற இட்ட பையன், அந்த மரக்கோள் பிடிக்கக்கூடிய அந்த மடையன், அந்த கண்ணன் கரிமூஞ்சி பையன், அவனையே சொன்னேன். என்ன செய்தான் தெரியுமா? ஜெகமண்ணும் அதாவது உலகத்திலேயே சிறந்த ஜெகன் மோகினி அவதாரம் எடுத்தான். பரிமாறுவதற்காக அந்த கண்ணனே மோகினி வேடத்துல வந்தான். வரும்போது நாங்க எல்லாம் அழகா அப்படியே மயங்கினோம்.
ஏன்னா அசுரன் என்றாவு ஒண்ணு மது அல்லது மாமிசம் இல்ல என்றால் மங்கை இந்த மூணையே பெருசா நினைக்கிறவங்க அந்த மங்கை சுகத்துல அவருடைய அழகல மயங்கி அவன் எங்க போனாலும் பாக்குறது அங்க போனா அங்க பாக்குறது அங்க போனா அங்க பாக்குறது அவன் எங்கெங்கெல்லாம் போறாளோ அங்கெங்கெல்லாம் தெரிஞ்சாலும் சரி அங்கேயே பாத்துக்கிறேன் ஆமா அப்படியே பார்த்து கொண்டிருந்தோம் இந்த கேடுகட்ட கண்ணன் அந்த மோகினி அவதாரத்துல அந்த அமிர்தத்தை எல்லாம் தேவர்களுக்கு பரிமாறி விட்டு எங்களுக்கு கல் சாராயம் பிராந்தின்னு சொல்லக்கூடிய ஓதை வஸ்துக்களை எல்லாம் அப்படியே கொண்டு முன்னாடி வச்சுட்டான் நாங்க அவனையே அவளையே பார்த்துக்கிட்டு உண்மையான அழகு பெண் எண்ணி இதுதான் நம்ம கடைஞ்ச அமிர்தம் என்று எண்ணி அதை எடுத்து அப்படியே சரி அப்புறம் பேர் சொல்லு அன்பளிப்பைப்படும் அப்படியே போன மயக்கத்துல இருந்தோம் எங்களை ஏமாற்றி விட்டு அந்த அமிர்தத்தை தேவர்களாக பருகினார்கள் என்னிடம் ஒரு அதாவது உபாயம் சொன்னான் எப்படி இந்த வடிவத்தோடு நீ சென்றால் அந்த தேவர்கள் சூழ்ச்சிக்காரர்கள் எப்படியாவது கொண்டு மடித்துடுவாங்க செத்து போயிருவ ஆமா நீ செத்து போயிருவ முதல்ல அந்த வரத்தை வாங்கிட்டு பிறகு தேவர்களை சிறப்பிடிக்க போ அப்படி என்று நல்ல ஒரு புத்தி புகட்டிட்டு போயிருக்கிறான் என்ன இருந்தாலும் நாரதன் சொல்வதை பார்த்தாலும் ஒரு நியாயமாக இருக்கிறது நாரதன் போச்சு என்னுடைய நீ போயிட்டு வந்து நாளை 30
ஆறா வராங்க அவங்களே தான் அது அவங்களே இல்ல பேர் சொன்னா அப்படி என்ன என்ன பேரு அது தான் சொன்னாரு கொள்ளக்கார கிட்ட கேட்டு பாரு கண்ணிவள்ளி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.